Hi student, this is Plus One Chemistry video. I am Ms. Revathi. I am working in Swami Vivekananda Matriculation Higher Secondary School, Elambellai. Now we are going to discuss about Unit 6 gas state. In this lesson, we learn about law generating an ideal gas. Next one, they demonstrate the gas law in various real life situation. Next one, the ideal gas equation, deviation from ideal behavior, Van der Waals equation, Graham law of diffusion. Next, define compressibility factor. Next, explain the critical phenomenon, derive the critical constant in terms of Van der Waals constant, last and true isotherm of carbon dioxide, last one, it's a very very important topic, Joule-Thomson effect and liquefaction of the gas, gas is converted into liquid. ஓகேங்களா இதை பற்றியெல்லாம் இந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக லெசன் தான். இதில் நிறைய சம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டூடெண்ட், ஆனால் அது சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள், வி கேன் சர்வைவ் ஃபார் வீக்ஸ் வித்தவுட் ஃபுட். ஓகேங்களா நம்ம வித்தவுட் ஃபுட்டில் நம்ம ஒரு சர்வைவ் பண்ணலாம் ஒரு வீக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வித்தவுட் டேஸ் வந்து வித்தவுட் வாட்டர், பட் ஒன்லி மினிட்ஸ் வித்தவுட் ஏர். ஓகேங்களா ஏர் இல்லாமல் ஒன்லி மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே வி இன்ஹேல் த லங் ஃபுல் ஆஃப் ஏர் எவ்ரி ஃபியூ செகண்ட். லங்ஸ் வந்து ஏர்னால் ஃபுல் ஆகுது ஃபார் எவ்ரி செகண்ட்ஸ். கீப் சம் ஆஃப் தி மாலிக்குல் அவர் ஓன் எண்டில் அண்ட் சம் ஆஃப் தீஸ் மாலிக்குல் வந்து தட் அவர் த பாடி நோ லாங்கர் நீட்ஸ். ஓகே அண்ட் எக்ஸ்கேல் த மிக்சர் ஆஃப் பேக் இன் டு தி சரௌண்டிங். ரிமைனிங் எக்ஸஸ் ஆஃப் தேவையில்லாத ஏர்லாம் நம்மளுக்கு மறுபடியும் ஏர்லேயே கலந்துருது, எக்ஸ்கேல் ஆகிடுது, வெளியில் தள்ளிப்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தி ஏர் அரவுண்ட் அஸ் இன் தி கேஸ் ஸ்டேட். ஓகேவா இந்த அரவுண்டில் எல்லாமே கேஸ் ஸ்டேட்டில், ஏர் வந்து கேஸ் ஸ்டேட்டில், விச் இஸ் த சிம்பிள்ஸ்ட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தி மேட்டர். ஓகேவா சிம்பிள் ஸ்டேட் ஆஃப் தி மேட்டர் அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட், ஆல்தோ தி கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் த கேஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தர் காம்போசிஷன். எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா காம்போசிஷன். நெக்ஸ்ட் வந்து ஆல் தி கேஸஸ் ஹேவ் ரிமார்க்கபிளி சிமிலர் ஃபிசிக்கல் பிஹேவியரில் இருக்கும், ஃபிசிக்கல் பிஹேவியரில் சிமிலராக இருக்கும். ஓகேவா நெக்ஸ்ட்டு எர்த் இஸ் சரௌண்டட் பை என் அட்மாஸ்பியர் ஏர். எர்த் எதனால் சரௌண்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஏர் ஹூஸ் காம்போசிஷன் இன் வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ரஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 78% ஆஃப் நைட்ரஜன் இருக்குது, 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, அண்ட் 1% ஆஃப் அதர் கேஸஸ் இருக்குது. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 78% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கும், நெக்ஸ்ட் 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும், 1% ஆஃப் அதர் கேஸஸ் இருக்கும். ஓகேங்களா இதை அன்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் த நோன் எலமெண்ட் ஒன்லி 11 ஓகேவா கேஸஸ் அண்டர் நார்மல் அட்மாஸ்பியர் கண்டிஷனில் இருக்குது, 11 கேஸஸ் மட்டும்தான் இருக்குது. அது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஓகேங்களா அன்லைன் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு குளோரின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டை அட்டாமிக் மாலிக்யூல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் எது எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன். ஓகேங்களா ஓசோனும் பார்த்தீங்கன்னா நார்மலில் இது அது அன்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. அனதர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஓசோன், O3 இஸ் ஆல்சோ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நோபல் கேஸஸ் பற்றி சொல்கிறாங்க, நேம்லி எது எது அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்டு ரேடான். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18th குரூப் ஆஃப் 3 அட்டாமிக் கேஸ். டை அட்டாமிக் கேஸஸ்னால் மேலே நைட்ரஜன் ஆக்சிஜனாக சொல்லலாம், இதெல்லாம் 3 அட்டாமிக் கேஸ். எது எதுனா இன்னட் கேஸஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும். ஓகேங்களா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சச் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்ல என்னது இது CO. இங்கே இருக்கு பாருங்க கார்பன் மோனாக்சைடு, அன்லைன் பண்ணிக்கோ கார்பன் மோனாக்சைடு. மேலே பாருங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்டு நைட்ரிக் ஆக்சைடு ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் கேஸ் எஸ்டேட் அண்டர் நார்மல் அட்மாஸ்பியர் கண்டிஷன். இதெல்லாம் காம்பவுண்டாக இருக்கிறது நம்மளுக்கு, ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கேஸ் ஸ்டேட் அண்டர் நார்மல் அட்மாஸ்பியர் கண்டிஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு. ஓகே 3 அட்டாமிக் கேஸ், டை அட்டாமிக் கேஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸில் ஏரில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. இன் திஸ் யூனிட் யூ வில் லேர்ன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கேஸஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினன். ஓகேங்களா இப்போ இது அதுக்கப்புறம் தான் நம்ம கேஸஸ்லாம் படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகுது பாயில்ஸ்லாம். ஓகேங்களா
ஸ்டூடெண்ட் இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது ஓகே ப்ரெசன்ட் இந்த ஏரில். நெக்ஸ்ட்டு வந்து மோனோ அட்டாமிக் கேஸ் அந்த நார்மல் கண்டிஷன்ஸில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஓகேங்களா, இது எல்லாமே குளோரின் ஃப்ளூரின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னட் கேஸஸ் கொடுத்துருக்காங்க, ஹீலியம் நியான் ஆர்கான் இதெல்லாமே மோனோ அட்டாமிக் கேஸஸ். சம் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அண்ட்லைன் பண்ணிக்கோ. காம்பவுண்ட் வந்து கார்பன் மோனாக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதுதான் இந்த முன்னாடி இன்ட்ரக்ஷன் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அன்லைன் பண்ணி ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஸோ நீங்கள் ஏற்கனவே படித்ததான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்லா ஸ்டூடெண்ட் லிசன் கியர் பேஜ் நம்பர் 159 கேஸ் லா. தி கேஸ் லா ஹேவ் ஏ பிளேட் ஏ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அன்லைன் பண்ணிக்கோங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் கேஸ் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆல் கேஸஸ் ஆர் கவர்ன்டு பை தி கேஸ் லா அண்ட் வேர் ஃபார்முலேட்டட் பேஸ்ட் ஆன் தி ஸ்டடி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ப்ரெஷர் அண்டு வால்யூம். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் கலரு, அதனோட பாய்லிங் பாயிண்ட் என்ன, டெம்பரேச்சர் பாயிண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் அது கேஸஸ் எல்லாம் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா கேஸ் லா டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த கேஸ் லா வந்து எதனால் ஃபார்முலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸாக ப்ரெஷர் அண்டு வால்யூம் ஓகேவா. அப்போ நம்ம கேஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம ப்ரெஷர் அண்டு வால்யூம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அஸ் ஏ ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி டெம்பரேச்சர்ஸ், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா. அது அன்லைன் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் தி டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்டு வால்யூம் எதனோட ஃபார்முலேட்டட் ஆகிருக்கு இந்த கேஸ்லாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆல் கேஸ் வந்து கவர்டு ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிஃபோர் ஸ்டடிங் த கேஸ்லாம் இன் டீட்டெயில் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ட் பராமீட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நேம்லி ப்ரெஷர். இப்போ வாட் இஸ் த ப்ரெஷர், ப்ரெஷர் பற்றி கேட்குறாங்க. அப்போ வாட் இஸ் த ப்ரெஷர் அப்படின்னு டூ மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் இஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை த ஏரியா டு விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா இஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர். என்னோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல் விச் இஸ் டிஃபைன்ட் இஸ் ஒன் நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் ஓகேங்களா. அப்போ நியூட்டன் பர் மீட்டர் வரும், மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ. தேர் ஆர் அதர் யூனிட் தட் ஆர் காமன்லி யூஸ்டு அண்ட் இதர் ரிலேஷன்ஸ் வித் த எஸ்ஐ யூனிட். அப்போ வாட் இஸ் த ப்ரெஷர் அப்படின்னு கேட்டான்னா நீங்கள் இதுலேருந்து பாஸ்கல் விச் இஸ் டிஃபைன்ட் எஸ் இது வரைக்கும் எழுதுங்க ஓகேவா. வாட் இஸ் ப்ரெஷர் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. வாட் இஸ் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டானா த்ரீ மார்க் கொஷினில் கேட்பாங்க இல்லை டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க, இது எதுனா போதும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ஃபோர்ஸை ஏரியாவில் டிவைட் பண்ணிங்கன்னா டு கிவ் த ப்ரெஷர். இதனுடைய நியூட்டன் ஆர் கேஜி மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் மைனஸ் டூ, ஏரியாவது மீட்டர் ஸ்கொயர் ஓகே. அதான் சிம்பிளாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க யூனிட். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது ப்ரெஷருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட், அதனால் பாருங்கள் ஓகே. யூனிட்டை வந்து பாஸ்கல் எஸ்ஐ யூனிட்டு, அதனோட சிம்பிள் வந்து பிஏப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ அதனோட எப்படி இதில் சொல்கிறாங்க நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஆர் கேஜி மீட்டர் மைனஸ் ஒன் செகண்ட் மைனஸ் டூ, ஒன் பாய் இஸ் ஈக்குவல் டு ஒன் நியூட்டன் மைனஸ் டூ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியர், ஒன் அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 1,00,325 பா ஓகேங்களா. 1,00,000 இது அன்லைன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி, மெர்க்குரியோட சிம்பிள் வந்து ஹஜிஜி. இப்போ 1 மில்லி மீட்டர் மெர்க்குரி இஸ் ஈக்குவல் டு 133.322 பா, இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. இதுவும் ஒன் டார் இது ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் பார், ஒன் பார் இஸ் ஈக்குவல் டு 10^5 பா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் வச்சுன்னு அடிக்கடி கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது டார், ஒன் டார் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு 133.322 பா. இப்போ மில்லி மீட்டர் மெர்க்குரியும் ஒன் டாரும் ஒன் ஈக்குவல் வேல்யூவில் இருக்குது ஓகேங்களா, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சை ஓகேங்களா, பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஒன் சை இஸ் ஈக்குவல் டு 6,894.76 பா, இதெல்லாம் வந்து நிறைய யூனிட்டாக உங்களுக்கு அதனோட வேல்யூ வச்சு ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. அதனால் இது எழுதிக்கோங்க. யூனிட் ஆஃப் வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு டூ மார்க்கில் ரைட் டவுன் தி எனி டூ வேரியஸ் யூனிட் ஆஃப் ப்ரெஷர்னு கேட்டாங்கன்னா இது ஏதாவது டூ எழுதுனீங்கன்னா போதும். இது டூ மார்க் கொஸ்டின்ஸ் தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பார், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இது ரெண்டு நாள் வச்சுக்கோ, இது ரெண்டுமே உங்களுக்கு சேம் ஈக்குவல். ஒன் அட்மாஸ்பியர் இதனால் ஒன் பாஸ்கலுக்கு, இது வந்து ஒன் சையோட வேல்யூ. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேஜ், பேஜ் நம்பர் 160 ஸ்டூடெண்ட்
லிசன் பேஜ் நம்பர் 160 பாயில்ஸ்லாம் இருக்குது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப் அன்லைன் பண்ணிக்கோ. ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப் கால்டஸ் பாயில்ஸ்லாம். இதுக்கு சம எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ராபர்ட் பாயில் பர்ஃபார்ம்ட் எ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் டு ஸ்டடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெஷர் அண்டு வால்யூம் ஆஃப் தி கேஸ். ஓகே, தி சிஸ்டமேட்டிக் ஆஃப் தி அப்பாரட்டஸ் யூஸ்டு பை ஹிம் ஷோன் இன் த ஃபிகர். ஓகேங்களா, ஃபிகரில் பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது அந்த டயக்ராமு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள். மெர்க்குரி வாஸ் ஆடட் த்ரோ தி ஓப்பன் எண்ட் ஆஃப் தி அப்பாரட்டஸ். எது ஓப்பன் எண்ட் ஆஃப் தி அப்பாரட்டஸ் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, இதுதான் ஓப்பன் எண்ட் ஆஃப் தி அப்பாரட்டஸ். ஓப்பன் எண்ட் ஆஃப் தி அப்பாரட்டஸ் இது க்ளோஸ் எண்ட் ஆஃப் தி அப்பா. இதில் நம்ம மெர்க்குரி வந்து ஆடட் பண்ணுறோம் அந்த ஈக்குவல் வரைக்கும். அந்த இதில் வந்து நம்ம கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, மெர்க்குரி வாஸ் ஆடட் த்ரோ தி ஓப்பன் எண்ட் ஆஃப் தி அப்பாரட்டஸ் அஸ் தட் த மெர்க்குரி லெவல் ஆன் போத் எண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் லெவல் இருக்கிற மாதிரி ஆஸ் ஒன் த ஃபிகர். இந்த இதை ஃபிகர் 6.1 ஏன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் மோர் அமௌண்ட் ஆஃப் த மெர்க்குரி அன்டில் த வால்யூம் ஆஃப் தி ட்ராப்டு ஏர் இஸ் ரெடியூஸ்டு. அந்த ஏர் வந்து ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் மறுபடியும் நம்ம மறுபடியும் மோர் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, அது செகண்ட் டயக்ராமில். ஓகே, ஆஸ் ஒன் இந்த ஃபிகர் 6.1 பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தி ப்ரெஷர் எக்ஸட்டட் ஆன் தி கேஸ். அப்போ அந்த கேஸில் நம்மளுக்கு என்ன எக்ஸட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். அப்போ இது நல்லெண்ணெய் நெருங்குற அளவுக்கு நம்ம மெர்க்குரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, அதுதான் ரெண்டாவது டயக்ராம். தி ப்ரெஷர் எக்ஸட்டட் ஆன் தி கேஸ் கீழே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல தி ப்ரெஷர் எக்ஸட்டட் ஆன் தி கேஸ் பை தி அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் மெர்க்குரி இஸ் கிவன் பை தி டிஃப்ரென்ஸ். அதுலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன் மெர்க்குரி லெவல் ஆஃப் தி டியூப். மெர்க்குரி லெவலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு, எக்ஸட்டட் ஆயிருக்கு ஆன் தி கேஸ் மேலே அப்படின்னு. பை அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் மெர்க்குரி இஸ் கிவன் பை தி டிஃப்ரென்ஸ். அந்த மெர்க்குரி லெவல் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இன் மெர்க்குரி லெவல் ஆஃப் தி டியூப். நெக்ஸ்ட் வந்து இனிஷியலி தி ப்ரெஷர் எக்ஸட்டட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 atmosphere இருக்குது ஆஸ் தி டிஃப்ரெண்ட் ஹெயிட் ஆஃப் தி மெர்க்குரி லெவல் இஸ் 0. ஓகேவா, அந்த டிஃப்ரென்ஸ் எதுனா மெர்க்குரி லெவலோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அது ஃபஸ்ட்டு டயக்ராம். நெக்ஸ்ட் வென் தி வால்யூம் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப் அது ரெண்டாவது டயக்ராம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டயக்ராமில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வால்யூம் வந்து 1 atmosphere. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் வால்யூம் வந்து 1 பிகாஸ் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் டயக்ராமில் வால்யூம் வந்து V/2 அப்படிங்கிறது ஹாஃபாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ். அடுத்தது V/3 குறைஞ்சிருக்கும். இது தேர்ட் டயக்ராம். ஓகேங்களா, அதுதான் அந்த கீழே பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் இன் தி மெர்க்குரி லெவல் ஆஃப் தி டியூப் இனிஷியலி தி ப்ரெஷர் எக்ஸட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 atmosphere. ஓகேவா, அப்போ டிஃப்ரென்ஸ் இன் ஹெயிட் ஆஃப் தி மெர்க்குரி லெவல் வந்து 0. நெக்ஸ்ட் வென் த வால்யூம் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப் அதர் செகண்ட் டயக்ராம். தி டிஃப்ரென்ஸ் இன் தி மெர்க்குரி லெவல் இன்க்ரீசஸ் டு 760 mm. அது டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க 760 mm. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவ் தி ப்ரெஷர் எக்ஸட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 atmosphere. அப்போ செகண்ட் டயக்ராமில் வந்து 2 atmosphere. ஓகேவா, இஃப் இட் லெட் கிம் டு கன்க்ளூட் அதில் நம்ம என்ன தெரிஞ்சுன்னா கிவன் டெம்பரேச்சர் ஆஃப் தி வால்யூம் ஆக்குபைடு பை த ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். இதுதான் பாயில்ஸ் லா. ஓகேங்களா, அப்போ பாயில்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கனா எதுலேருந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் கிவன் டெம்பரேச்சர் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏ வந்து நீங்கள் அட் அப்படிங்கிறது கேபிட்டல் ஏ அட் ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, அட் ஏ கிவன் டெம்பரேச்சர் தி வால்யூம் ஆக்குபைடு ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் த கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ப்ரெஷர். இதுதான் உங்களுக்கு பாயில்ஸ்லாம். ஓகேங்களா, இப்போ இந்த டயக்ராமில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஓகேங்களா, வால்யூம் டிக்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ப்ரெஷர் இன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இதுலேயும் அந்த ப்ரெஷர் லெவல். இதில் வந்து 2 atmosphere, இதில் 3 atmosphere, இதில் 1 atmosphere. வால்யூம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ வால்யூமும் ப்ரெஷரும் 1 inversely ப்ரொப்போர்ஷனல் டு, இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஆப்போசிட். இது அதிகரிச்சுது, இதில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதை இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு. நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் மெயினாக எழுதணும். இப்போ பாயில்ஸ்லாம் 2 marks கேட்டாங்க அப்படின்னா அந்த டெஃபினிஷன் எழுதி இந்த ஈக்குவேஷன் எழுதணும். மேத்தமெட்டிக்கலி பாயில்ஸ்லாம் கேன் பி ரைட்டர்னஸ் விவினா வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/p. இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கே.
ஓகேவா. அதில் வி அப்படின்னா வால்யூம் ஓகேங்களா, இப்போ பி அப்படின்னா ப்ரெஷர் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் டி அண்டு என் ஆர் ஃபிக்ஸ்டு. டி அப்படின்னா டெம்பரேச்சர், என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ வி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒன் பை பி ஓகேங்களா. இது இது வரைக்கும் அது. இப்போ கே அப்படிங்கிறது என்னது, இது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட், ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா இந்த பி இங்கே போயிடுச்சு அப்படின்னா பிவின்னு மாறிடும். பிவி ஈக்குவல் டு கே, இது அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு மாஸ் ஓகேங்களா. அப்போ அது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது இது பாயில்ஸ்லாம் அப்படின்னாவே உங்களுக்கு டூ மார்க் கொஷினில் இந்த லா எழுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட் எ கிவன் டெம்பரேச்சர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எழுதிட்டு டெஃபினிஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் இது மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போதும் ஓகேவா. அதை நாம் இந்த டைரக்ட்லி ப்ரொபோசல்ட்டு கே மாற்றி அதுலேருந்து இந்த கே கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து நம்ம சம்மில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா ஓகேங்களா ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு இப்போ இதை பார்க்கலாம், நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். பாயில்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கேசஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் தர் கெமிக்கல் ஐடென்டிட்டி ப்ரொவைடட் த ப்ரெஷர் இஸ் லோ ஓகேங்களா. பாயில்ஸில் எதுக்கு அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்னா ஆல் கேசஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் கெமிக்கல் ஐடென்டிட்டியாக இருக்கணும் ஓகேவா. தட் மீன்ஸ் என்ன, ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கணும். இது வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் பாயில்ஸ் லா அப்படின்னு கேட்கலாம். பாயில்ஸ்லாம் எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆல் கேசஸ் பட் வந்து கெமிக்கல் ஐடென்டிட்டியாக இருக்கணும் ஓகேங்களா. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. கண்டிஷன் ஆஃப் பாயில்ஸ்லாம் கண்டிஷன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ஃபோர் ஃபார் ஏ கிவன் மாஸ் ஆஃப் தி கேஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் தி கண்டிஷன் அண்டர் டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் தி கண்டிஷன் அந்த டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் தி கண்டிஷன் அன்லைன் பண்ணிக்கோ. டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் தி கண்டிஷன் கிவன் மாஸில் ஓகேவா. செட் ஆஃப் தி கண்டிஷன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதெல்லாம் அன்லி. அப்போ தென் ஈக்குவேஷன் எப்படி வேணும், பி ஒன் வி ஒன் ஈக்குவல் டு பி டூ வி டூ ஈக்குவல் டு கே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. டூ டிஃப்ரெண்ட் கேஸஸுக்கு நம்ம எப்படி எழுதுகிறோம் பாயில்ஸ்லாம் அப்படிங்கிறது ஓகே. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லாம் இது எப்படி எழுதணும் அப்படின்னா பி ஒன் வி ஒன் இந்த ஃபார்மில் தான் நம்ம சம்மில் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், பி ஒன் வி ஒன் ஈக்குவல் டு பி டூ வி டூ ஈக்குவல் டு கே. நெக்ஸ்ட்டு வந்து டயக்ராம் ஓகேவா. கிராஃப் டயக்ராம், கிராஃப் டயக்ராம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்காங்க. இது ஒன் பை வி டெசிமீட்டர் க்யூப் ஓகேங்களா. ஒன் பை வி, அப்போ இது எப்படி எழுதுவோம் நம்ம அப்படின்னா பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பை வி. அப்போ ப்ரெஷருக்கும் வால்யூ ஒன் பை வியோட இதுக்கு டயக்ராம் வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டயக்ராம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பாயில்லாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை நம்மளுக்கு கிடைக்கும், ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். அது செகண்ட் டயக்ராம் சிக்ஸ் பாயிண்ட் ஈக்குவேஷன் ஒன், இது சிக்ஸ் பாயிண்ட் டூவோட ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போ அது பிவி ஈக்குவல், இப்போ பிவி எழுதுகிறோம். இது வந்து பிவி அப்படின்னு படித்தோம் இல்லைங்க, பிவி ஈக்குவல் டு கே அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா அந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ ப்ரெஷர் அண்டு வால்யூம் இதுக்கு வந்து நம்மளுக்கு இப்படி கர்வ் டைப் கிடைக்குது. கர்வ் கர்வ் டைப் கர்வ் ஒரு வளைகோடு மாதிரி கிடைக்கும், கர்வ் வளைகோடு மாதிரி கிடைக்குது ஓகேங்களா. இப்போ அந்த இது இது இந்த டயக்ராம் ஓகே. இது எந்த ஈக்குவேஷனுக்குன்னு மேலே சொல்கிறோம் பாருங்கள். இது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அன்லைன் பண்ணிக்கோங்க, இது சிக்ஸ் பாயிண்ட் டூ, அது சிக்ஸ் பாயிண்ட் டூ ஏ, இது சிக்ஸ் பாயிண்ட் டூ. அது எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா இதை இந்த ஈக்குவேஷன் இங்கே பாரு ஓகே. அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு தான் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பாயில்ஸில் அப்படின்னா இந்த ரெண்டு டயக்ராமும் நீங்கள் வரையணும். இந்த டூ மார்க்கில் கூட நீங்கள் கேட்கலாம். ரைட் டவுன் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பாயில்ஸில் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் மட்டும் எதுனா போகணும். இது டூ மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம இது வரைக்கும் த்ரீ டூ மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து வாட் இஸ் த ப்ரெஷர், நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த பாயில்ஸ்லா, நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பாயில்ஸ்லா அப்படின்னு கேட்டானா இது மூணு எழுதலாம். இது வரைக்கும் மூணு த்ரீ மார்க் படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பிவி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவி ரிலேஷன்ஷிப் கேன் பி அண்டர்ஸ்டூட் ஆஸ் ஃபாலோஸ் பிவிக்கு ப்ரெஷருக்கு வால்யூம்க்கு ரிலேஷன்ஸ் பின்வருமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. தி ப்ரெஷர் இஸ் டியூ டு தி ஃபோர்ஸ் ஆஃப் தி கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர் ஓகேவா. அப்போ ஒரு கண்டெய்னர் நம்ம கேஸை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த வால்ஸில் போய் மோதும். அப்படி மோதும் போது ஒரு விதமான ஃபோர்ஸ் ஏற்படும், அந்த ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு ப்ரெஷர்னு சொல்கிறோம். இஃப் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் த கேஸ் இஸ் கம்ப்ரஸ்ட் மறுபடியும் நம்ம கம்ப்ரஸ்ட் பண்ணுறோம் டூ ஹாஃப் ஆஃப் இட்ஸ் வால்யூமில் தென் டென்சிட்டி வந்து டபுள் ஆகும். அண்ட் நம்பர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் ஹிட்டிங் ஹிட்டிங்னா மோதுறது யூனிட் ஏரியா ஆஃப் தி கண்டெய்னர் வில் பி டபுள்டு. அப்போ ஹென்ஸ் த ப்ரெஷர் உட் பி இன்க்ரீஸ்டு டூ ஃபோல்டு. அப்போ அதோட ரெண்டு மடங்காக நம்மளுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கேஸ் டம் யூஸ் பண்ணுறோம், அதில் எவ்வளோ கேஸ் அடைச்சி வச்சுருக்கோமோ அதே அளவு கேஸை கொண்டு போய், இது இந்த கேஸ் வந்து பெருசாக இருக்குது, டம் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கனால அதில் ஈஸியாக வந்து கேஸ் பாட்டிக்கல் போதும், அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் மட்டும் அங்கே இருக்கனால கரெக்டாக நம்மளுக்கு கேஸ் வந்து ஸ்டவ்வுக்கு வருது. ஓகேங்களா? இதே ஒரு இவ்வளோ அளவு கேஸை, ஒரு பெரிய டம்மில் அடைக்கக்கூடிய கேஸை கொண்டு போய் ஒரு சின்ன கேஸ் டம்மில் அடித்தோம் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகி அந்த வந்து வெடிச்சிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த கேஸ் டம்மில் எவ்வளோ அடைக்க முடியுமோ கேஸை அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் இப்போ அது வந்து அந்த கேஸ் போய் எதிர மோதும் அப்படின்னா அந்த வால்ஸில், கண்டெய்னரோட வால்ஸில் போய் மோதும். அப்படி மோதுறப்ப நம்மளுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு அதனோட வால்யூம் வந்து குறைச்சாங்கன்னா, அப்போ பெரிய டம்மில் அடைக்கக்கூடிய கேஸை கொண்டு போய் சின்ன டம்மில் அடிக்கிறாங்க, சின்ன கேஸ் டம்மில். ஓகேங்களா? அது அப்போ வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறப்ப டென்சிட்டி அதிகமாயிரும். டென்சிட்டி அதிகமாயினா ப்ரெஷர் அதிகமாகி வெடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. தட் இஸ் த பிவி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 மெம்பர்ஸை கொண்டு போய் ஒரு நம்ம ஒரு மண்டபத்தில் அடித்தோம் அப்படின்னா ரொம்ப தூர தூரமாக இருப்பாங்க, நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து யாரும் மோதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் தூர தூரமாக இருப்பாங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாது. அதே அந்த 100 மெம்பர்ஸை கொண்டு போய் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சோம்னா நல்லா நெருங்கி நெருங்கி உட்காந்துருப்பாங்க, ஒன்றுக்கொன்று சீக்கிரம் மோதி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அப்போ அதனோட டே அளவு வந்து குறைக்கிறாங்க. கே 100 மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஆனால் அதை எந்த இடத்துல கொண்டு போய் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். அப்போ கேஸ் இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த கண்டெய்னரில் போய் மோதுது. அப்படி மோதும்போது நம்மளுக்கு ஒரு விதமான ஃபோர்ஸ் உருவாகும், அந்த ஃபோர்ஸ் தான் ப்ரெஷர். ஓகே, அதனால தான் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் அப்படின்னு படித்தோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இதை பிவி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ்லாம். ஸ்டூடெண்ட் இஸ் இன் கியர். நெக்ஸ்ட் வந்து கான்சீக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ்லா. தி ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் கேன் பி டிரைவ்ட் ஃப்ரம் தி பாயில்ஸ்லா. ஓகே, ப்ரெஷர் இப்போ டென்சிட்டி ரிலேஷன்ஷிப்பு. ஓகே, பிடி டென்சிட்டி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. கேன் பி டிரைவ்ட் ஃப்ரம் தி பாயில்ஸ்லா. ஓகே, அது ஃபார்முலா பாருங்கள், P1V1 ஈக்குவல் டு P2V2. இது பாயில்ஸ்லா. இதில் நம்ம வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்மில் கொடுத்துருவாங்க பாரு, மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. அப்போ எழுதுகிற பாருங்கள், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. ஓகேங்களா? இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வீக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்னா மாஸ் பை டென்சிட்டி, இந்த வீட்டுக்கும் மாஸ் பை டென்சிட்டி. இது V1 அப்படின்னால D1, ஓகே V2 அப்படின்னால D2. ஓகேங்களா? அது கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது இது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, ரைட் தி கான்சீக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ்லாம் அப்படிங்கிறனா இது 2 ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா போதும். வேர் எம் இஸ் த மாஸ் அண்ட் D1 T2 வந்து டென்சிட்டி ஆஃப் த கேஸஸ் ப்ரெஷர் P1 அண்டு P2. ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் P1 P2 டென்சிட்டி இது. ஓகேங்களா? அப்போ தென் P1 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு P2 D2 இது எழுதினீங்க போதும். நெக்ஸ்ட் இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் த கேஸ் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, டென்சிட்டி ஆஃப் தி கேஸ் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பின்ஸ். அப்போ டென்சிட்டி டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் கான்சீக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ்லாம் அப்படிங்கிறது உனக்கு 2 மார்க்கில் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே டி டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு ப்ரெஷர். இந்த கான்செப்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் மெயினாக, அதுக்கப்புறம் இது. ஓகேங்களா? இதுக்கு வி ஈக்குவல் டு M/D அப்படின்னு வரும், மாஸ் பை டென்சிட்டி வால்யூமுக்கு. அதை அங்கே சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்மளுக்கு டு கெட் த ப்ரெஷர் டிவைடட் பை T1. ஓகேங்களா? ஈக்குவல் டு P2 டிவைடட் பை D2. இது எழுதினீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது எழுதிட்டுங்க, அவ்வளோதான். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தான் சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் தி கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். ஓகே, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். அதை எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சம். ஓகேங்களா? இதெல்லாம் டு யூ நோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதோட டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இன் ஃபிகர் 6.3 நம்ம என்னென்ன பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு, இது 6.3A, இது 6.3B, 6.3C. அதோட வேல்யூ வந்து உனக்கு கிவன் டேட்டா மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா P1 V1 T1 கொடுத்துட்டாங்க, P2 V2 கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, T1 கொடுத்துட்டாங்க. அடுத்தது P3 கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்க போகிறோம், V3. ஓகேங்களா? அப்போ இதுக்கு எல்லாமே P1 V1 V2 V2 எல்லாம் எழுதுகிறோம். இதில் வந்து V2 இதில் வந்து P3 கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து வால்யூம், இதில் வந்து ப்ரெஷர்.
ஓகேங்களா. இப்போ அது இந்த ஸ்கீல சம்ஸில் அதை அடுத்த பேஜில் எழுதலாம். இந்த இதுதான் உங்களுக்கு இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 298 கெல்வின் தான். ஓகேங்களா. இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 162 இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 162 மேலே பாருங்கள். ஸ்டூடெண்ட் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அக்கார்டிங் டு பாயில்ஸ்லாம் அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் தான். ஓகேங்களா. ஃபார் ஏ கிவன் மாஸ் ஆஃப் தி கேஸ் அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்மில் எழுதுறாங்க P1V1 = P2V2 = P3V3. இதில் V2 கால்குலேட் பண்ணணும், இல்லை P3 கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் எழுதணும், அடுத்தது இது ரெண்டையும் எழுதணும். ஓகேங்களா. அது மாதிரி எழுதுகிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த P1 வேல்யூ நம்ம சம் அது முன்னாடி பேஜில் சம்மில் கொடுத்துருக்காங்க. இதில் கிவன் டேட்டாவில் எழுதிட்டாங்க. ஓகே, இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா. அது ரெண்டாம் ஸ்டெப்பில். அடுத்தது P3 எழுதி வச்சுட்டாங்க, அதுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை அப்படியே இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இப்படி 2 atmosphere × V2 = 1 atmosphere × 1 decimeter³. இப்போ நம்ம V2 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஈஸியான சம்மு தான் ஸ்டூடெண்ட். 1 atmosphere × V2 = 1 atmosphere × 1 decimeter³ / 2 atmosphere. இப்போ V2 = எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.5 decimeter³ கிடச்சிருக்கு. ஓகேங்களா. 0.5 decimeter³ அதை 1/2 வரும். 1/2 வந்து 0.5 வரும். ஓகேங்களா. இது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட். இப்போ எதாவது கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. சாரி, இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம இது என்ன கால்குலேட் பண்ண V2. இப்போ ஈக்குவேஷன்ல இதுவும் அடுத்து இதையும் எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். P3 × 0.25 decimeter³ = 1 atmosphere × 1 decimeter³. புக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரன்ஸாக தெரியும். இப்போ P3 = 1 atmosphere × 1 decimeter³ / 0.25 decimeter³. ஓகேங்களா. அப்போ 4 அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா டெசிமீட்டர் க்யூப் கேன்சல் ஆயிரும். ஓகேவா. இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி அட்மாஸ்பியர் மட்டும்தான் இருக்கும். 1 / 0.25 போடணும். ஓகேவா. இப்போ மேலே 100 போட்டு / 25 போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஓகேவா, 4 atmosphere. இதை ஈஸியான சம். ஓகே, இதில் என்னென்ன நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட், இதில் V2 கால்குலேட் பண்ணுற போகிறோம், இதில் P3 கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் கிவன் டேட்டாவில் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சு படிச்சுடணும். இதுதான் மெயின் ஃபார்முலா. P1 V1 கொடுத்துட்டு P2 V2 எழுதுங்க. இதில் எது குவிக்க, இதில் 3 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா V2 உங்களுக்கு கேட்பாங்க. இல்லை இது V2 கொடுத்துட்டு P2 கேட்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவால்வேட்டிவர் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அந்த சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரீயான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயான் 12 தி காம்பவுண்ட் வயலி யூஸ்டு இன் தி ரெஃப்ரிஜிரேட்டர் சிஸ்டம். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயான் 12 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த சிஸ்டத்தினால் என்ன ஆகுதுன்னா கூலன் கேஸஸ் டிப்ளீஷன் ஆஃப் தி ஓசோன் லேயர். இதனோட காசஸ் வந்து டிப்ளீஷன் ஆஃப் தி ஓசோன் லேயர். ஏன்னா இட் கேஸ் பின் ரீப்ளேஸ்டு பை தி எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட். அதனால் நம்மளுக்கு வந்து அது இல்லாமல் டேமேஜ் பண்ண ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ண போடாத காம்பவுண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நவ் இட் கேஸ் பின் ரீப்ளேஸ்டு பை தி எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் தி 1.5 decimeter³ எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு இது பண்ணாத மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் தி 1.5 decimeter³ சாம்பிள் ஆஃப் த கேசியஸ் ஃப்ரீ ஆன் அட் த ப்ரெஷர் 0.3 atmosphere. இஃப் தி ப்ரெஷர் இஸ் சேஞ்ச் டு 1.2 atmosphere கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது P1 V1 அட்மாஸ்பியர் அப்படின்னாவே கவனிங்க, இது P1 இது P2 ப்ரெஷர் ரெண்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க V1. அப்போ நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, V2 தான் க்வெஸ்சன் மார்க். அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. வென் வில் தி வால்யூம் ஆஃப் தி கேஸ் இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு, வால்யூம் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கா ஆர் டிக்ரீஸ்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு சம்.
நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு அவனிங்க இப்போ அதை எவால்வேட்டிவ் ரிசல் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கோட ஆன்சரு வால்யூம் ஆஃப் தி ஃப்ரீ ஆன் வேலி வி ஒன் 1.5 டெசிமீட்டர் கியூப் இதுக்கு சம்ல கிவன் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது முன்னாடி நம்ம படித்து காமிச்சோம் நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ப்ரெஷர் வந்து 0.3 அட்மாஸ்பியர் டி வந்து கான்ஸ்டன்ட் ஓகேங்களா இன்னொரு பி டூ ப்ரெஷர் வந்து 1.2 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இப்போ வி டூ தான் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் அதை அண்ட்லைன் பண்ணிக்கும் இப்போ அடுத்தது இப்போ என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம் பி ஒன் வி ஒன் ஈக்குவல் டு பி டூ வி டூ ஓகேங்களா அப்போ வி டூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பி ஒன் வி ஒன் டிவைடட் பை பி டூ ஓகேங்களா இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் நம்ம பாருங்கள் 0.3 அட்மாஸ்பியர் இன்ட்டு 1.5 டெசிமீட்டர் கியூப் டிவைடட் பை 1.2 அட்மாஸ்பியர் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் கேன்சல் ஆகும் இப்போ 1.5 இன்ட்டு 0.3 ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 1.2 ஆல் டிவைட் பண்ணும் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.375 டெசிமீட்டர் கியூப் கிடைச்சிருக்கு ஓகேங்களா 0.375 டெசிமீட்டர் கியூ அப்போ நம்மளுக்கு அந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் 1.5 இருக்குது இதில் 0.375 டெசிமீட்டர் இருக்குது இப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ்டாக ஆறு டிக்ரீஸ்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிக்ரீஸ்டு ஓகேங்களா அது வரை இது இதை சம் இதை டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட்டு சம் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் இன்சைடு ஏ சர்டைன் ஆட்டோமொபைல் என்ஜின் இதில் முன்னாடி பார்த்தது ஃப்ரீ அண்ட் கேஸ் வச்சு வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் இருப்பேன் இன்சைடு ஏ சர்டைன் ஆட்டோமொபைல் என்ஜின் தி வால்யூம் ஆஃப் தி ஏர் இன் ஏ சிலிண்டர் இஸ் அப்போ வால்யூம் கொடுத்துட்டாங்க சிலிண்டரோட வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.375 டெசிமீட்டர் கியூப் ஓகேங்களா அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க இதுதான் வி ஒன் வால்யூம் கொடுத்துட்டாங்க வென் தி ப்ரெஷர் இஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.05 அட்மாஸ்பியர் அப்போ இது பி ஒன் கொடுத்துட்டாங்க ப்ரெஷர் அந்த இடத்துல எழுதிக்கிறாங்க நீங்கள் அடுத்தது வால்யூம் வென் த கேஸஸ் கம்ப்ரஸ்டு டு கம்ப்ரஸ்டு பண்ணுறாங்க வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.125 டெசிமீட்டர் கியூப் அதாவது வி டூ கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ வி ஒன் வி டூ கிடச்சிருச்சு பி ஒன் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு அட் தி சேம் டெம்பரேச்சர் வாட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் தி கம்ப்ரஸ்டு ஏர் ஓகேங்களா அப்போ ப்ரெஷர் பி டூ தான் கேட்குறாங்க இப்போ கொஸ்டினில் ரொம்ப ஈஸியான சம் தான் ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயான கேஸ் வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் தான் கால்குலேட் பண்ணியிருப்போம் ஓகேவா இதில் வந்து நம்ம இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட் அப்படின்னா இப்போ அந்த ஓசோன் டிப்ளீஷன் ஆகாத லேயர் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அந்த புவியை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்க இந்த புவி அமைப்பை பாதிக்காத அளவுக்கு அந்த ஓசோன் லேயரை பாதிக்காத அளவுக்கு நம்ம கேஸஸ் பயன்படுத்த போகிறோம் அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா வால்யூம் அதில் டிகிரீஸ்டாக இருக்கா இன்க்ரீஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகிரீஸ்டுன்னு சொல்லியிருப்போம் இப்போ நெக்ஸ்ட் சம்மில் தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ப்ரெஷர் தான் பி டூ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட் கவனிங்க இது செகண்ட் செம்முக்கு அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின்லேயே எழுதுனேன் அப்பயே பி ஒன் ஈக்குவல் டு 0.375 டெசிமீட்டர் கியூ பி டூ வந்து 0.125 டெசிமீட்டர் கியூப் வரும் அந்த இடத்துல இல்லை நீங்கள் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பி ஒன் வந்து 1.05 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க பி டூ தான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் டி வந்து கான்ஸ்டன்ட் டீனா டெம்பரேச்சர் ஓகேங்களா இதில் ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் வி ஒன் பி ஈக்குவல் டு பி டூ வி டூ இப்போ பி டூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அதுதான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல டெசிமீட்டர் கியூப் எழுதிக்கோங்க அப்படின்னு டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் பி டூ ஈக்குவல் டு பி ஒன் வி ஒன் டிவைடட் பை வி டூ அப்போ இந்த பி ஒன் வி ஒன் இந்த வி டூ வந்து டிவைடில் கொண்டு போயிருங்க அப்போ 1.05 இன்ட்டு 0.375 டிவைடட் பை 0.125 ஓகேங்களா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3.15 அட்மாஸ்பியர் கிடைக்கும் 3.15 அட்மாஸ்பியர் அப்போ இதுதான் உங்களுக்கு வி டூ ஓகேங்களா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணோம் சரி வால்யூம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதில் வந்து ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பி டூ அப்போ அட்மாஸ்பியர் வந்தாவே யூனிட் இதில் வந்து யூனிட்டெல்லாம் எங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணலை 1.05 வந்து இந்த இடத்துல அட்மாஸ்பியர் வரும் பி ஒன் கொடுத்துருக்காங்க 0.535 டெசிமீட்டர் கியூப் ஓகே கீழே உங்களுக்கு டெசிமீட்டர் கியூப் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ இந்த 0.125 டெசிமீ இந்த டெசிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும் அட்மாஸ்பியர் வரும் அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க
ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம்ஸ் எல்லாம் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சார்லஸ் லா, அது வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஒன் செகண்ட் மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட். கவனிங்க, இப்போ இந்த லெசன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் ஸ்டேட் அப்படின்னாவே என்னென்ன லா படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடி கேஸ் பற்றி டீட்டெயில்ஸாக படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷனில் நம்மளுக்கு கேஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஏரில் என்னென்ன கேஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது, என்னென்ன காம்பவுண்டு ப்ரெஸ் ஆகிடுச்சு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃபில் ப்ரெஷரோட டெஃபினேஷன் 2 மார்க் கொஸ்டின், ப்ரெஷரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. இது வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். இதை அன்லைன் பண்ணி 1 மார்க்குக்கு படிச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் வேரியஸ் யூனிட் ஆஃப் ப்ரெஷர்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. என்னோடய எஸ்ஐ யூனிட்டு தான் பாஸ்கல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயில்ஸ் அண்டு பாயில்ஸ்லா அப்படின்னாவே ப்ரெஷர் அண்டு வால்யூம் ரிலேஷன்ஷிப். அது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனோட டெஃபினிஷன் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, அதனோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து அதனோட கண்டிஷன்ஸ் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன். ஓகே, இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ் லா, இது பிவி ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவி ரிலேஷன்ஷிப்பு. நெக்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ் லா, இது 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இது சம்மு. ஓகே, இந்த சம்ஸ் வந்து பின்னாடி சொல்யூஷனில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் அந்த சொல்யூஷனு. இதில் வந்து P1 V1 அப்படி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணக்கூடிய ஃபார்மில் தான், ஈஸியான ஃபார்முலா P1 V1 P2 V2. இதை இந்த ஃபார்மில் வச்சு ஈஸியாக கல்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எவால்வேட் இவர் செல்ஃப் சம்ஸ் பார்த்துருப்போம். எவால்வேட் இவர் செல்ஃபில் 2 சம்ஸ் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் சம்மு அண்டு செகண்ட் சம்மு, அதனோட சொல்யூஷன் தான் இங்கே எழுதியிருக்கும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன், இது செகண்ட் சம்மோட சொல்யூஷன். இது ஒரு நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ்லாம். ஓகேங்களா, பாயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சார்லஸ்லாம். சார்லஸ்லாம் அப்படின்னாவே வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஸ், அது பேஜ் நம்பர் 162 இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.